பிடிச்சா பிடிக்குது, பிடிச்சிச்சு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். குறை சொல்லணுன்னே குறை சொல்கிறது, அதாவது ஒருத்தனை தூக்கி வச்சு பாராட்டுன்றதுக்காக பாராட்டுறது, இதுதான் வந்து விமர்சனன்ற பேரில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறது எதுக்கு சினிமா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போன பல காட்சிகள். தன் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு முன்னாள் காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து என்னென்ன எஃபோர்ட் எடுக்கிறார். இந்த படத்தில் வந்து நீங்க ஸ்பெஷலா நினைக்கிறது அப்படி இல்லைன்னா இது ஒரு குறையா நினைக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம். ரஜினி மாதிரி ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து யாருமே கிடையாது. கொடி பறக்குது ரஜினிகாந்த் பார்க்கலாம், அவரோட முகத்தில் அந்த காலரில் கர்ச்சிப் அப்படி வச்சுட்டு நடந்து வர்ற அந்த காட்சியில் வந்து யாராவது ஒரு வயசை பற்றி பேசுவீங்களாடா இது மேலே அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்போம். இல்லை அதில் சில பாடல்களை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்களோ, வீணடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. இப்போ பாட்டு வந்துச்சுன்னா தம்படிக்கு போயிடுவாங்க, பாட்டு வந்துச்சுன்னா பாத்ரூம் போயிடுவாங்கன்ற ஒரு குறை வந்து இதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாட்டை வந்து ரொம்ப கிளவராக வந்து பயன்படுத்த அந்த இடத்துல படம் வந்து டாப்புக்கு போகுது. இது ஒரு டெக்னிக், இது இதுதான் பாஷால பண்ணா. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இது வந்து முக்கியமான ஒரு வீடியோ, ஏன்னா நிறைய தொடர்ந்து பல மாதங்களாக நம்ம வந்து ஜெயிலர் பற்றியான தகவல்களை பேசிகிட்டே இருந்திருக்கோம். அதோடைய வர்த்தகம், அது எப்படி தயாராகுது. நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இல்லை போல இருக்கு படம். நான் வெளியூரில் தான் பார்த்தேன். படத்தோடய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? முதல் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த படம் பற்றி எப்போ பேச ஆரம்பிச்சேன்னா, இந்த படத்தை கைவிட்டுட்டாங்க, நெல்சன் இந்த படத்து டைரக்டர் இல்லை அப்படின்னு பலரும் முடிவு பண்ணி வேற ஒரு டைரக்டர் இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்துட்டாங்க. யார்? ப்ரொடியூசரோ ஹீரோவோ இல்லை, இல்லை வெளியில் மீடியாவே, சோசியல் மீடியா ஆட்களையே வேற ஒரு டைரக்டரே உள்ளே கொண்டாந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த படம் பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த படம் வந்து எந்த வகையிலும் மாற்றப்படவில்லை. இயக்குனர் நெல்சன் தான், ரஜினி, கலாநிதி மாறன் இவங்க வந்து எப்படி நெல்சனை வந்து தட்டி கொடுத்து அவரோட அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்து அவரை வந்து இந்த ப்ராஜெக்டில் அவரை ஊக்குவிச்சாங்கிறத நம்ம படிப்படியாக ஏ டு செட் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாத எந்த தகவலையும் வந்து இதில் நம்ம கதையை நம்ம ரொம்ப பேசலை, கதைன்னு நம்ம எந்த கதையும் விடலை. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு படத்தோட கதையை வந்து சொல்லக்கூடாது. ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட விமர்சனன்ற பேரில் படத்தோட கதை சொல்கிறது இருக்குது, அது வந்து மிக தவறானது, அது செய்யக்கூடாது. ஏன் அந்த கதை சொல்லி என்ன ஆகப்போகுது? படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவனே போய் பார்க்க போகிறாரு. நீ படம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தை விட்டு வைக்கணும். அது எதையுமே விட்டு வைக்க மாட்டான்னு ஏ டு இசட் மொத்தத்தையும் வந்து கதை உள்பட எல்லாத்தையும் விமர்சனன்ற பேரில் சொல்லிட்டா அவனுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும் படம் பார்க்க போகிறேன்? அது அதனால் வந்து நம்ம பெரும்பாலும் எந்த படத்துக்குமே ஈவன் நான் விமர்சனம் எழுதுனா கூட கதையை எழுத மாட்டேன், ஒன் லைன் மட்டும் சொல்லி விட்டுருவேன். அந்த மாதிரி இது நம்ம ஆரம்பத்திலிருந்து ஜெயிலர் குறித்த அனைத்து தகவல்களையும் நம்ம 100% உண்மையாகவே சொன்னோம். இந்த கடைசி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வரைக்கும் சொன்னால் அன்னைக்கு இரவு கூட நம்ம இந்த படம் எவ்வளவு வசூலிக்கணும்னு ஒரு கணிப்பு போட்டோம். கிட்டத்தட்ட அந்த கணிப்பு கூட வந்து நம்ம போட்ட அளவுக்கு அது வந்திருக்கு. ஜெயிலர் படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல, ஏன்னா நான் அப்போ வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன், ஹைதராபாத்தில் தான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து அதுக்காக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படம் இங்கே பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து உள்ளுக்குள்ளுகிற உற்சாகத்தை தான் வெளியே இருக்காங்கள்ல, இந்த மக்கள் படுத்துகிற பாட்டில் வந்து நம்ம ரொம்ப கடுப்பாயிடும். பல ரஜினி படங்களுக்கு எனக்கு அப்படித்தான் அனுபவம். ஆனால் ஒரு நல்ல அனுபவம் எனக்கு வந்து ஹைதராபாத்தில் கிடச்சிது. அந்த படத்தை வந்து உண்மையான ரசிகர்களோடு உட்காந்து பார்த்து ஒரு திருப்தி இருந்தது. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்த அத்தனை பேருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் அந்த ஆரம்ப காட்சியிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து படத்தை வந்து அப்படி வந்து பார்த்து பார்த்து வந்து எடுத்திருக்கார் இயக்குனர் நெல்சன். கதைன்னு சொல்லி நான் திரும்ப சொல்ல கதையை வந்து நான் சொல்ல விரும்பல. தன் குடும்பத்தை பாதுகாக்க ஒரு முன்னாள் காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து என்னென்ன எஃபோர்ட் எடுக்கிறார், இவ்வளோதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன், இவ்வளோதான். மற்றது எல்லாத்தையுமே வந்து மக்கள் அந்த திரை சினிமா விரும்பிகள் எல்லாருமே படத்தை வந்து நல்ல ஸ்க்ரீனில் போய் பார்த்து இதை என்ஜாய் பண்ணோம், அப்படி ஒரு மூவி. அதனால் இவ்வளோ தான் கதை. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு ரஜினி படமாக இருக்குது. ஒரு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் இந்த படம் கொடுத்துருக்கு. நிச்சயமாக நீங்கள் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு இல்லாமல் சாதாரணமாக படம் பார்க்குற ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, சினிமா விரும்பிகள், அவங்க அவ்வளோ பேர் வந்து படம் பார்த்துட்டு ஒரு நிறைவான ஒரு விமர்சனத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
அந்த படம் பார்த்துட்டு வர்றவங்கக்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அவங்க அவங்களில் பல பேர் வந்து ரசிகர்கள் கிடையாது, நார்மலான நியூட்ரலான ஆடியன்ஸு பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த படம் வந்து எப்படி இருக்குது, அவங்கள எந்த வகையில் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு சொல்கிறத பார்க்கும்போது ரசிகர் கருத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த பொதுமக்களுடைய கருத்து வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்வாக இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறது அப்படி இல்லைன்னா இது ஒரு குறையாக நினைக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம். இந்த படத்தில் ஸ்பெஷல்ன்றது ரஜினிகாந்த் தான், ரஜினிகாந்தோட அந்த நடிப்புங்கிறது எந்த காலத்திலையுமே வந்து தன்னை அப்டேட் பண்ணிட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்பு தர முடியுங்கிறது ரஜினி வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து இதில் நிரூபிச்சு. நெல்சனும் இதில் ஒரு கொஞ்சம் ரஜினிக்காக சில பிரத்யேகமாக அந்த கதையை வடிவமைச்சிருக்காரு, ஏன்னா அவரே ஃபிசிக்கலாக போய் அதில் ஒர்க் பண்ணாமல் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி ஒரு இதை அமைச்சிருக்காரு நல்லா. இல்லை இதில் என்னென்னா ரஜினியை வந்து பல வகையில் ரஜினி வந்து தன்னை ஒரு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரஜினி மாதிரி ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து யாருமே கிடையாது, இதில் திரும்ப வந்து அதை நிரூபிச்சிருக்காரு, தன்னை முழுசாக வந்து அந்த இயக்குனரிடம் ஒப்படைச்சிட்டார், நீ என்ன வேணால் பண்ணு, என்னை வச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணு, நீ சொல்கிற அத்தனையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் செஞ்சு கேட்டிருக்காரு. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ரஜினியோட இமேஜ் எந்த ரேஞ்சுக்கு இருக்குது, ஆனால் அவர் யோகி பாபுக்கிட்ட எப்படியெல்லாம் வந்து யோகி பாபு எப்படி அவரை கிண்டல் அடிக்கிறாருன்றதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். படப்பிடிப்பிலேயே நெல்சன் அங்கே போகும்போது இங்கே போகும்போது எந்திரிச்சு நிற்பாரா ரஜினிகாந்த்? ஆமாம், பயந்துகிட்டே அவர் சுற்றி சுற்றி வந்து அது ஒரு இயக்குநருக்கு தர வேண்டிய மரியாதை, பெரிய விஷயம் வந்து அது ஒரு இயக்குநருக்கு தர வேண்டிய மரியாதை, இம்மையில் கூட குறைக்கக்கூடாது, அதை செய்கிறாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து ரஜினியை தாழ்த்தும், ரஜினி வந்து படத்தில் இன்னும் பல இடங்களில் உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்லாம் கூட சொல்லுவார், அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்த கேரக்டர்கள்லாம் வந்து பேச வைக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட்டாக எங்கே வந்து ரஜினியோட லெவல் வந்து அப்படி தூக்கி நிற்கிதோ அந்த இடத்துல படம் வந்து டாப்புக்கு போகுது. இது ஒரு டெக்னிக், இது இதுதான் பாஷாவில் போனாங்க. இது இந்த முக்கியமாக நம்ம வந்து விநாயகன் அந்த நடிப்பு இருக்குல்ல, அவருடைய அந்த வில்லத்தனம் அந்த நடிப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரஜினி சொன்ன ஒரு பெரிய நடிகரை வந்து இதுக்கு போட்டிருந்தா அந்த படம் இன்னும் தாறுமாறாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த விநாயகன் கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டரை ரஜினி வந்து அடித்து துவம்சம் பண்ணுற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து நேச்சராக வந்திருக்காது, அதனால் வந்து அந்த விநாயகன் பாத்திரம் வந்து அந்த வில்லன் இதுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. வில்லனிசமே கொஞ்சம் புதுசாக இருக்குது அதில், வில்லன் பண்ணுறது. இசை ஒளிப்பதிவு இருக்குல்ல படத்தில், அது எப்படி இருக்கு? படத்துக்கு பெரிய ப்ளஸ் வந்து இசை தான். அனிருத் வந்து பல இடங்களில் வசனமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனிருத் பிரித்து மேய்ச்சிருப்பார், அந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார் அந்த பையனுக்கு. உண்மையிலே வந்து இ டிசர்வ்டு, அந்த முத்தத்துக்கு தகுதியான ஒரு நபராக வந்து இவர் அனிருத் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நெல்சன் சொன்ன மாதிரி தான், 50% வெற்றியை வந்து நம்ம தாராளமாக டெக்னீஷியனாக வந்து அனிருத்துக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி விஜய் கார்த்தியோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதுவும் அந்த டெசர்ட் சீன், அந்த பாலைவன காட்சிகளில் காரை வந்து அடிச்சு தூக்குற அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட் ஹாலிவுட் மாதிரி இருக்கு. அந்த இது நிச்சயமா அந்த மேக்கிங் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு உணர்வு வந்து அது கொடுத்துருக்கு. இல்ல அதுல சில பாடல்களை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்களோ வீணடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. இல்ல இல்ல, காவாலா பாட்டு தான் ஃபுல் சாங் வருது, மற்ற பாட்டு வந்து அங்கங்க மாண்டேஜ். இல்ல அவங்க சொன்னதே படத்துல காவாலா மட்டும் தான் சாங், மீதி எல்லாமே வந்து பேக் ஒரு பேக்ட்ராப் யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து அவங்க. இந்த ஹுக்கும் சாங் கூட நமக்கு ஞாபகம் வராத மாதிரி இருக்குது. ஹுக்கும் பாட்டு ரெண்டு இடத்துல பயன்படுத்துறாங்க, ரெண்டுமே வந்து மாஸ் சீன், இதெல்லாம் அந்த காட்சிகள்ல கரெக்டா அந்த பாட்டை வந்து வச்சிருப்பாங்க. இன்னொன்று அந்த பாட்டிலே வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார் அனிருத்து, அதை வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த பிஜிஎம்மே வந்து அந்த 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 காட்சிகளுக்கு வந்து இன்னொரு உயரத்தை வந்து. ஆனால் படத்தில் வந்து நம்ம ஒரு பாட்டை தனியாக தானே ரசிப்போம், ஒரு விஷுவலாக ஒரு காட்சி ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன் ஆக்ஷன் இருக்கும்போது அதை ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு இப்போ என்னென்னா பாடலை வந்து பாட்டு பாடி ஹீரோ ஹீரோயின் பாட்டு பாடி அதை மக்கள் வந்து பார்த்து ரசிக்கிற அந்த காலம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது இவரை வச்சு இது பண்ண முடியாது, அவரே சொன்ன மாதிரி. அதனால் வந்து அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ கரெக்டாக பொருத்தமான இடத்துல அந்த காவாலா சாங் வந்து வச்சுருப்பார். யாரை வந்து அதை ஒரு லாஜிக் இல்லை அல்லது இந்த இது தேவையான்னு கேட்டக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து அந்த பாட்டை வந்து அவர் செட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து மற்ற இரண்டு பாட்டு அந்த ஹுக்கும் சாங்கும் சரி ஜுஜுபி சாங்கும் கரெக்டாக ஆக்ஷன் சீனில் ஒரு பிஜிஎம் மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ பாட்டு வந்துச்சுன்னா தம்மடிக்கு போயிடுவாங்க, பாட்டு வந்துச்சுன்னா பாத்ரூம் போயிடுவாங்கன்ற ஒரு குறை வந்து இதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாட்டை வந்து ரொம்ப கிளவராக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சுனிலோடைய பகுதிகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் படத்தோடைய வேகத்தை குறைக்கிறதோ? இல்லை, சிலர் இப்போது நானே கூட ஆரம்பத்தில் அப்படி நினச்சேன், ஆனால் வந்து பல பேருக்கு வந்து அது தேவைப்படுது அந்த காட்சி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து
ஃபேமிலி ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கு வந்து இந்த காட்சிகள் வந்து தேவைப்படுது. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப குரூரமாக நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை வந்து கொடுத்துரும். ஆனால் இந்த தமன்னா சுனில் அந்த பாட்டு இது வந்ததுனால என்னென்னா பேலன்ஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது, எங்களுக்கு லேக்கே தெரில அப்படின்றாங்க. அவரவர் பார்வையில் ஒரு ஒரு கருத்து அது. மற்றபடி ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த குறைகள் எதுவும் வந்து பெருசாக வந்து நமக்கு தெரியல. ஒரு 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 நீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குல்ல படத்தில், வயலன்ஸ் வந்து ஆமாம் சில ஆரம்பத்திலே வந்து அந்த ஆரம்பத்தில் அந்த விநாயகன் செய்கிற அந்த சில செயல்களும் சரி, அதே மாதிரி அந்த பாலைவனத்தில் நடக்கிற சண்டை காட்சிகளும் சரி, அந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியுது. ஆனால் வந்து அது அடுத்த காட்சியிலே வந்து அது என்னங்கிறது ரஜினியை சொல்கிறார். அந்த பாலைவன காட்சியில் பார்த்தீங்கன்னா காட்சி வந்து அத்தனை வயலன்ஸ் இல்லைங்கிறது ரஜினியை வந்து சொல்கிறார். அதனால் நமக்கு அதில் பெரிய இதாக தெரில. சென்சார் அதனால தான் வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த காட்சிகளெல்லாம் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னா நெல்சனோட அந்த கம்பேக்குன்றதை விட கான்ஃபிடென்ட். அவர் வந்து இப்போ நெல்சன் வந்து வெற்றி பெற்றுட்டாரு. நம்ம பலமுறை சொல்லியிருப்போம், நெல்சன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் படைப்பாளியை இந்த இருவரும் சன் டிவியும் சரி ரஜினிகாந்தும் எப்படி வந்து காப்பாற்றி இந்த படத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அதை வந்து இந்த படம் முழுக்க நீங்கள் அதை பார்க்க சக்ஸஸ்ஃபுல் டைரக்டருங்கிற ஒரு இதை வந்துட்டார். அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு காட்சி கூட இப்படி எடுக்க முடியாது, பக்காவாக எடுத்திருக்கு. அத்தனை நம்பிக்கையோடு இந்த படத்தில் வந்து நெல்சன் வந்து உழைச்சிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம உண்மையாகவே ரஜினிகாந்த்ன்ற ஒரு கலைஞனுக்கும் சன் டிவின்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து நம்ம நன்றி. ரஜினிகாந்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அவர் ஒரு இண்டிவிஜுவலாக அந்த ஸ்க்ரீனில் தெரியும் போது வேறு மாதிரி, அந்த ஒரு ஸ்க்ரீனில் அவர் வரும்போது அவர் வேறு இமேஜுக்கு. அதுதாங்க நான் சொல்கிறேன், முன்ன ஒரு இதில் நான் பேசியிருந்தேன், பாபா படம் அப்போ வந்து ரஜினி வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போ அது வரைக்கும் வந்து அவர் விக்கு இல்லாமல் தான் நடிச்சிட்டு இருந்தார். பாபா படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கு இதாகிடுச்சு, விக்கு வச்சு தீர வேண்டிய ஒரு நிலைமை. அதனால் வந்து அவர் ரியலாக பார்க்கும்போது ரஜினி ரொம்ப இதாக இருந்தார். எப்படி வந்து இவர் திரும்ப அந்த பழைய தோற்றத்துக்கு வருவார் அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு நேரத்தில். சாதாரணமாக பால் டெட்டோடு உள்ளே போகிறாரு மேக்கப் ரூமுக்கு, அந்த பாபா ஷூட்டிங் அன்னைக்கு அங்கே நான் இருந்தேன் அதனால் சொல்கிறேன். உள்ளே போயிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து திரும்ப வர்றாரு பழைய ரஜினி, அந்த 90s ஆரம்பத்தில் இருந்த அந்த ரஜினி அப்படியே வெளியே வர்றாரு. அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் தான் சொல்கிறார், இந்த மேஜிக் வந்து அவர் ஒருத்தர் மட்டால் தான் செய்ய முடியும், இந்த மேஜிக் அவர் ஒருத்தரால் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது வந்து எப்போ அது மாறுது, எப்படி வந்து அது அவருக்கு மட்டும் கை வருதுன்னு தெரியல, அது ஒரு ஆச்சரியம்தான். நீங்கள் இந்த படத்தில் வந்து முத்துவேல் டைகர் முத்துவேல் பாண்டியன்ற அந்த ஜெயிலராக இன்ட்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு 15 நிமிஷத்தில் அவரை வந்து நம்ம கொடி பறக்குது ரஜினிகாந்த் பார்க்கலாம். அவரோட முகத்தில் அந்த காலரில் கர்ச்சிப்பு அப்படி வச்சுட்டு நடந்து வர்ற அந்த காட்சியில் வந்து யாராவது ஒரு வயசை பற்றி பேசுவீங்களாடா இது மேலே அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்போம். அந்த அளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவரோட வாக், பேச்சு, அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். இந்த படம் என்ன மாதிரி ஒரு மாற்ற என்ன மாதிரியான ஒரு உணர்வை தந்திருக்கு இந்த படம் ரசிகர்களுக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் இது முதல்லேருந்தே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் தமிழ் சினிமாவில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், அந்த தமிழ் திரையுலகம் உயிர்ப்போடு இருக்கும். நான் அதை சொன்னது வந்து 100% நடந்திருக்குன்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜெயிலர் படம் வந்து திரையிட்ட அத்தனை பகுதிகளிலையும் வந்து மக்களை வந்து மகிழ்விச்சிருக்கு, அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு. இதை நான் தனியாகவே கூட நான் சொல்கிறேன் அப்புறமா. அதே போல் வந்து ஒரு ஒரு விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்ல எதுவுமே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, இவ்வளோ பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பலர் வந்து சொல்லுவாங்க, ரஜினி வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க மாட்டேன்றாரு, சின்ன பொண்ணு கூட டுயட் படம் பாடுறாரு அப்படின்ட்டு. இதில் அந்த குறைக்கு கூட இடம் வைக்கல. அதில் ஒரு சும்மா ஒரு விமர்சனத்தில் சொல்கிறாங்க, அந்த வீட்டில் நடக்கிறதுல காட்சி அதை வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் யாருமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வீடே தனித்து தான் இருக்குது, படத்தில் தனித்து தான் இருக்குது, ஸ்னைப்பரில் அடிக்கிறாங்க, புது புறநகர் பகுதியில் புதுசாக புறநகர் பகுதியில் தனிச்சு இருக்கு அந்த வீடு. ஒரு அவங்க அடிக்கிறவங்க அத்தனை பேரை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்னைப்பர்ஸ் அவங்க, இது வந்து ஒரு சைலன்சர் வச்சு தான் அதை பண்ணுறாங்க. அவரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாது, அந்த பையன் முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பாதுகாத்து அந்த பையனை வச்சுட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்கள ரெடி பண்ணுறாரு. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்கன்ட்டு வீட்டையே இப்படி ரெடி பண்ணுறாரு, பக்கத்துலலாம் தெரியாமல் இருக்கிறதற்கு எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிப்பார். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான், அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறது எதுக்கு சினிமா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் பல காட்சிகளை, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு நம்ம தொடர்ந்து பேசினதுக்கு நம்ம ஒரு விமர்சனமாகவும் உங்களோட கருத்தாகவும் இதை பதிவு பண்ணிட்டோம். நம்ம பெரிய இதை விமர்சனம் செஞ்சு நம்ம என்ன எடுப்ப போகிறோம், விமர்சனம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் பார்த்துருக்கோம், படம் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கோம்.
அந்த உணர்வை உண்மையாக சொன்ன போதும். இதில் தேடி பிடிச்சி குறை சொல்லணும் அப்படின்ற அறிவு ஜீவித்தன்மெல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு படம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு படம் பார்க்குறவ அறிவு ஜீவித்தனத்தை கழட்டி வச்சுட்டு ரசிகனாக போய் படம் பார்க்கணும். பிடிச்சியா பிடிக்குது, பிடிச்சிச்சு, பிடிக்கலாம் பிடிக்கல, அவ்வளோதான். இதை விட்டுட்டு வந்து வேணும்னு குறை சொல்லணுன்னே குறை சொல்கிறது, இல்லை தேவையில்லாமல் அதாவது ஒருத்தனை தூக்கி வச்சு பாராட்டுன்றதுக்காக பாராட்டுறது, இதுதான் வந்து விமர்சனன்ற பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த விமர்சனம் தேவையில்லை. படம் பார்த்தா நல்லா இருக்கு, மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. லெட்ஸ் ஜாயின் வித் தட் செலிப்ரேஷன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.